தனுஷை டைரக்ட் பண்ணி நடிச்ச அவரோட 50வது படமான ராயன் படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கையுமே கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் நடந்துகிட்டு இருக்கு. ராயன் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா அப்டேட்டையுமே தனுஷே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில ரீசெண்டா தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணாரு. தனுஷ் இந்த படத்தை ஒரு கேங்ஸ்டர் மூவியா எடுத்திருக்காரு. ஒரு கேங்ஸ்டர் மூவிக்கான குவாலிட்டியோட தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் தனுஷ் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ரத்தம் தெரிக்க தெரிக்க கையில ஆயுதங்களோட தனுஷ், காளிதாஸ், ஜெயராம், சந்தீப், கிஷான் இவங்க மூணு பேருமே ரணக்கொடூரமா ஒரு லுக் கொடுத்திருப்பாங்க. இப்படிதான் ராயன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை டிசைன் பண்ணியிருந்தாங்க. எஸ் ஜே சூர்யா இந்த படத்துல வில்லனா நடிக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச அப்டேட் தான். இந்த அப்டேட்டை அபிஷியலா தனுஷே ஒரு போஸ்டரோட ரிலீஸ் பண்ணிருக்காரு. இதுக்கு எஸ் ஜே சூர்யாவும் பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணிருக்காரு. தனுஷ் சார், உங்களோட டைரக்ஷன்ல நடிச்சது, முக்கியமா இந்த படத்துக்காண்டி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி எஸ் ஜே சூர்யாவும் ரியாக்ட் பண்ணிருக்காரு. பிரசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா வில்லனா நடிக்கிற படங்கள் எல்லாமே பெரிய ஹிட் படங்களா மாறிக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில ராயன் படமும் பெரிய ஹிட் ஆக போகுது. படத்தோட ரிலீஸ பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. சோ எலெக்ஷனுக்கு அப்புறமா, அதாவது ஏப்ரலுக்கு அப்புறமா தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போதைக்கு தனுஷ் சேகர் கமலா டைரக்ஷன்ல D51 படத்திலையும், சேம் டைம்ல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தையும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா KH233 படத்தை தனுஷை வச்சு ஹெச் வினோத் எடுக்க போறதா அன்அபிஷியல் அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆனந்தியல் ராய் டைரக்ஷன்ல டெரா இஸ்க்மேன் படத்திலையும், மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல ஒரு படத்திலையும் நடிக்க போறதா ஏற்கனவே அபிஷியலா அப்டேட் பண்ணிட்டாங்க.